ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மஹீஸ் ஹனி பஞ்ச். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான சத்து மாவு தான். இந்த சத்து மாவு செய்ய தேவையான பொருட்கள் நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் லிஸ்ட்டு. நீங்கள் கடையில் வாங்கும்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வாங்கிக்கோங்க. 30 பொருட்கள் சேர்த்திருக்கேன். இதோட அளவுகளும் நான் இதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நான் இதெல்லாம் வாங்கிறதுக்கு மொத்தமாகவே 300 ரூபா தான் செலவாச்சு. 3 கிலோ எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் தான் அந்த பொருட்கள். இதெல்லாம் நல்லா வறுத்து அரைச்சோம்னா எனக்கு 3 கிலோ அளவு சத்து மாவு வந்துச்சு. இப்போ இதில் இருக்க ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் அடிகனமான பாத்திரத்தில் மிதமான சூட்டில் நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். தனித்தனியாக போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். லேசாக அதனுடைய மணம் வரும். அப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்குவேன். வறுத்து அரைக்கிறது லேசாக மணம் வரும். அப்போ வறுத்து அரைச்சோம்னா சுவையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் நான் லேசான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதை மெஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 2 தடவை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 தடவை நல்லா ஜலிச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சாச்சு. எனக்கு 3 கிலோ அளவுக்கு சத்து மாவு கிடச்சிது. எல்லா தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் 100 கிராம் போட்டேன். பாதாம் பிஸ்தா முந்திரி மட்டும் 50 கிராம் சேர்த்தினேன். இப்போது சூப்பரான சத்து மாவு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இயற்கையான பொருட்களை சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.